பேங்கிங் செக்டரோட லோகோங்க எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லோகோ தான். இந்த ஒரு சின்ன லோகோல மூணு ஹிடன் மீனிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் இருக்குங்க. முதல்ல இந்த லோகோ பாக்குறதுக்கு ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி இருக்கும். சோ இதுல அவங்க கன்வே பண்றது என்னன்னா, பீப்புளோட லாக்கரை ரொம்பவே சேஃப்டியா ப்ரொடெக்ஷனா பாத்துக்குவோன்றதான். செகண்ட் மீனிங், இதுல இருக்கக்கூடிய கலர் வந்து ரெண்டு, ஒன்னு ப்ளூ கலர், இன்னொன்னு வந்து ஒயிட் கலர். அந்த ப்ளூ கலர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரவுண்ட் மாதிரி வந்திருக்கும், நடுல ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ப்ளூ கலர் ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட்னஸ் யூனிட்டி மாதிரியும், அந்த நடுல இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஒரு மேன் மாதிரியும். ஒரு ஹியூமன் நம்பி ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கலாம். சோ ஒரு சிங்கிள் அக்கௌண்டா இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா ஒரு யூனிட்டியோட கம்ப்ளீட்னஸோட ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் அப்படின்றதுதான். ஃபைனலாக இந்த லோகோவில் இருக்கக்கூடிய மூணாவது மீனிங் என்னன்னா, இந்த லோகோவை கிரியேட் பண்ணது வந்து ஒரு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தாங்க. அவர் இந்த எஸ்பிஐக்காக லோகோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்துருந்தப்போ அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய கலங்கரியா அப்படின்ற ஒரு லேக் தாங்க அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. அதை மைண்டில் வச்சு தான் இந்த எஸ்பிஐயை அவர் டிசைனே பண்ணியிருக்காரு. இப்போ பாருங்கள், இந்த கலங்கரியாவோட லேக்கும் இந்த எஸ்பிஐயும் கிட்டத்தட்ட சேமாக தானே இருக்குது.